எல்லாத்துக்கும் வணக்கம். நம்மளுக்கு வந்து மெடிக்கல் ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே ஏதாவது ஒரு ப்ராப்ளம்ஸ் வந்து அடிக்கடி வரும். அதில் ரொம்ப அடிக்கடி வரக்கூடிய பிரச்சனைகள்னு பார்த்தீங்கன்னா இந்த சளி இருமலுங்க. அது முக்கியமாக இந்த மாதிரி மழை காலங்கள் இந்த மாதிரி சீசனில் வந்து சளி இருமல் ரொம்ப அதிகமாக வருது. இப்போ சளி இருமல்னு பார்க்குறப்ப வந்து மற்ற பிரச்சனைகளை விட இது ஒரு வித்தியாசமான பிரச்சனை தான் நம்ம பார்க்கணும். காரணம் என்னென்னா, இந்த சளி இருமல் உள்ளவங்களுக்கு மட்டும் அது பிரச்சனை கிடையாது, கூட இருக்கிறவங்களுக்கும் அது பிரச்சனையாக இருக்கும். சாதாரண ஒரு ரெண்டு நாள் சளி இருமலுக்குலாம் போகலாமா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக தேவையில்லைங்க, ஜென்ரல் டாக்டரே பார்த்துக்கலாம். ஆனால் அதுக்கு மேலே போகுது அப்படின்ற சூழ்நிலையில், இல்லை வேறு ஏதாவது பிரச்சனைகள் அதோடு சேர்ந்து வருதுன்னு சூழ்நிலையில், நிச்சயமாக பல்மனாலஜிஸ்ட் அப்படின்ற நுரையீரல் ஸ்பெஷலிஸ்ட்டை நீங்கள் கட்டாயம் பார்த்தாகணும். அது போக இருமலோடு சேர்ந்து ரத்தம் வருது அப்படின்னு இருந்துச்சுன்னா நீங்கள் தாமதமே படுத்தக்கூடாது, உடனே நீங்கள் ஒரு பல்மனாலஜிஸ்ட்டை பார்த்தாகணும். இருமலில் சிலருக்கு பார்த்தீங்கன்னா வந்து தலை சுத்தல் வரும், சிலர் மயங்கியே விழுந்துருவாங்க. அந்த மாதிரி சூழ்நிலைகளில் நிச்சயமாக ஒரு ஸ்பெஷல் டாக்டரை பார்க்குறது அவசியம். அடுத்த லெவலில் பரிசோதனைகள் செஞ்சு நம்ம வந்து அந்த பிரச்சனைக்குரிய காரணத்தை கண்டுபிடிச்சி குயிக்காக சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். இருமல் சளி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பலதரப்பட்ட நுரையீரல் நோய்களுக்கு வந்து ஆரம்ப அறிகுறியாக இருக்கலாம். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் ரொம்ப முக்கியமான காரணங்கள் பார்த்திங்கன்னா, மூணு முக்கியமான காரணங்களை இந்த சமயத்தில் நான் சொல்ல விரும்புகிறேன். அதுவும் இந்த மூணு முக்கியமான காரணங்கள் வந்து கோயம்புத்தூர் ரீஜனுக்கு வந்து சூட்டான காரணங்கள் என்னென்னு பார்த்திங்கன்னா, அலர்ஜி, இன்ஃபெக்ஷன், ஸ்மோக்கிங். இப்போ ஃபஸ்ட்டு அலர்ஜின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, அந்த அலர்ஜி அப்படின்றது நம்ம உடம்போடைய ஒரு தன்மை, சுற்றுச்சூழலில் இருக்கக்கூடிய அசுத்தங்களும் உடம்புக்கு ஒத்துக்காத விஷயங்களாலையும் வரக்கூடிய ஒரு பிரச்சனை. முக்கியமாக பார்த்திங்கன்னா நம்ம சுற்றுச்சூழல், அதாவது வந்து கோயம்புத்தூர் மாவட்டம் அப்படின்றது வந்து ரொம்ப ஒரு யூனிக் பிளேஸில் வந்து லொக்கேட்டட். அதாவது ஒரு சைடு பார்த்திங்கன்னா வெஸ்டர்ன் காட்ஸு, அதாவது மலைத்தொடர்கள், அதில் இருக்கக்கூடிய காடுகள், அதில் இருக்கக்கூடிய மரம் செடி கொடிகள், இதிலிருந்து வரக்கூடிய மகரந்த தூள், அதாவது போலன் கிரெயின்ஸ்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி வந்து பலதரப்பட்ட இயற்கை சம்மந்தப்பட்ட தாக்கங்கள் இதில் இருக்குது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா வயல், தமிழ்நாட்டோட இல்லை மற்ற இடங்களோட கம்பேர் பண்ணுற அக்ரிகல்ச்சர் அப்படின்றது இங்கே கோயம்புத்தூர் ரீஜனில் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. ஸோ அதிலேருந்து வரக்கூடிய தாக்கங்கள், பெஸ்டிசைடு, அதில் யூஸ் பண்ணக்கூடிய பெஸ்டிசைடு ரிலேட்டடு வந்து காற்றுல கலந்து அது பரவலாக நம்ம ரீஜனில் வரும்போது அது அலர்ஜியை தூண்டுது. இது போக கோயம்புத்தூர் இஸ் வெல் நோன் ஃபார் இண்டஸ்ட்ரீஸ், அதாவது மற்ற இடங்களை கம்பேர் பண்ணுறதை விட டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ், ஃபவுண்ட்ரீஸு, கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ், இந்த மாதிரி நிறைய தொழிற்சாலைகள் வந்து நிறைஞ்ச ஒரு ரீஜனாக இருக்கிறதுனால இது எல்லாமே ஒருங்கிணைச்சு அலர்ஜி அப்படின்ற ஒரு விஷயத்தை கோயம்புத்தூர் மக்களுக்கு வந்து ஒரு பெரிய விஷயமாக ஆக்கிறது வந்து நம்ம பார்க்குறோம். இந்த சுற்றுச்சூழல் அசுத்தம்னு வரும்போது தனிநபர் பாதுகாப்பு, அதாவது செல்ஃப் ப்ரொடெக்ஷன், உதாரணத்துக்கு வந்து இப்போ எனக்கு வந்து என்விரான்மெண்ட்டில் வந்து பொல்யூஷன் ஜாஸ்தியாக இருக்குது, அதனால் நான் மாஸ்க் கட்டிக்கிறேன் அப்படின்னா வந்து அது ஒரு நடைமுறைக்கு சாத்தியமில்லாத ஒரு விஷயந்தான். ஏதோ ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் மாஸ்க் போடலாம், அதுவுமே வந்து ஃபுல் ப்ரொடெக்ஷன் கிடைக்காதுங்க. இட் ஷுட் பி அ சோஷியல் மூமெண்ட், அதாவது நம்ம சுற்றுச்சூழலில், நம்ம கோயம்புத்தூரில் பொல்யூஷனை கம்மி பண்ணணும்னா கோயம்புத்தூரில் நம்ம எல்லாருமே சேர்ந்து தான் வந்து அதை செய்யணும். இன்ஃபெக்ஷன் பார்த்திங்கன்னா திரும்பவும் சுற்றுச்சூழல் அசுத்தங்கள், என்விரான்மெண்டல் பொல்யூஷனில் தான் மெஜாரிட்டி டைம் வந்து இன்ஃபெக்ஷன் வருது. அது போக நம்மளோட வாழ்க்கை நடைமுறையில் நம்மளோட எதிர்ப்பு சக்தி கம்மியாகிற மாதிரி, உதாரணத்துக்கு சரியாக சாப்பிடாமல் இருக்கிறது, ஜங்க் ஃபுட், இந்த மாதிரி ஃபாஸ்ட் ஃபுட் இதெல்லாமே சாப்பிட்றது. இப்போ பார்த்திங்கன்னா நிறைய பேர் நம்ம வந்து வேலை வேலைன்னு சொல்லிட்டு காலையில் சாப்பிடாமே போகிறோம். இந்த மாதிரி ஆரோக்கியம் இல்லாத உணவு சாப்பிடும்போது நம்ம எதிர்ப்பு சக்தி ஒரு பக்கம் கம்மியாகுது, இன்னொரு பக்கம் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து சுற்றுச்சூழல் அசுத்தம், அதாவது என்விரான்மெண்டல் பொல்யூஷன், இந்த ரெண்டும் சேர்ந்து இன்ஃபெக்ஷன் மாதிரி விஷயங்களையும் நம்மளுக்கு ஏற்படுத்துது. மூன்றாவது முக்கியமான விஷயம் ஸ்மோக்கிங், நாளுக்கு நாள் அதிகமாகிட்டு வரக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனைங்க இது. ஸோ அதனால் ஸ்மோக்கிங் அப்படின்றது சுத்தமாக இருக்கக்கூடாது அப்படின்றது அரசாங்கமும் முயற்சி பண்ணுது, நம்ம எல்லோரும் சேர்ந்து முயற்சி பண்ணணும். முக்கியமாக ஸ்மோக்கர்ஸ், பீடி செட் பிடிக்கிறவங்க இதை ரியலைஸ் பண்ணி அதுக்குரிய அதை அதுலேருந்து வெளிவரக்கூடிய ஒரு முயற்சியில் வந்து இறங்கணும். அவங்க முயற்சி பண்ணால் தான் முடியும், யாரும் அவங்களுக்காக முயற்சி பண்ண முடியாது. ஆனால் அவங்க முயற்சி பண்ணும்போது அவங்களுக்கு உதவுறதுக்கு வந்து மருத்துவர்கள், பல்மனாலஜிஸ்ட் நாங்கள் நிச்சயமாக எங்களால் முடியும். சில மருந்துகள் இருக்குது, சில ஆலோசனைகள் மூலமாக அவங்க வந்து அந்த புகைப்பிடித்தல், அதாவது ஸ்மோக்கிங்கிற அந்த ஹேபிட்லேருந்து வெளியில் வர்றதுக்கு நிச்சயமாக எங்களால் ஹெல்ப் பண்ண முடியும். அதை கூடிய சீக்கிரம் செஞ்சால் எல்லாத்துக்கும் நல்லது, உங்களுக்கு நல்லது, உங்கள் குடும்பத்துக்கு நல்லது. காரணம் உங்களோட ஸ்மோக்கிங் உங்கள் குடும்பத்துக்கும் பாதிக்குன்றதை மறந்துடாங்க.